ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சூப்பரான குட்டீஸ் ரெசிபிங்க. இது ரெண்டுமே என்னோடய குட்டீஸ் தான். ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து 3 வயசாக போகுது, பாப்பாவுக்கு வந்து இப்போ 11 மந்த் நடந்துட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நான் எந்த மாதிரி நட்ஸ் கொடுக்குறேன், டெய்லி வந்து ரொட்டீனாக என்னென்ன நட்ஸ் கொடுக்குறேன், அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பையனுக்கு வந்து எப்படி கொடுக்குறேன், டெய்லி வந்து என்னென்ன நட்ஸ் கொடுக்குறேனோ, பாப்பாவுக்கு வந்து அந்த நட்ஸை வந்து நான் எந்த விதமாக பவுடர் பண்ணி கொடுக்குறேன், அதையும் தான் நான் மேக்ஸிமம் ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குட்டீஸுக்கு இதையே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலாக நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிள்ளைங்க வந்து ஒரு 2 வயசுலேருந்து ஒரு 4-5 வயசு வரை ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. மார்னிங் டிஃபன் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க, நைட்டு சாப்பிட மாட்டாங்க, எப்போச்சும் 1-2 வாய் 3 வாய் தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்க்ளூடிங் நானும் தான் ஒரு மதராக இருக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய பிள்ளைங்களும் இதுக்கு மிச்சம்தான் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த நட்ஸை வந்து இடக்கிடக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். இந்த நட்ஸ் ரொம்ப 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 நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் நீங்கள் இடக்கிடக்கி கொடுத்தாலே போதும், அது ரொம்ப பிள்ளைங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ நான் வந்து சாப்பிடாதனால நானே ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டேன் பிள்ளைய. அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்க? அப்போ நான் நட்ஸ் வெரைட்டியாக சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சாப்பாடு எதுக்குமா, அவன் தான் சூப்பராக ஹெல்த்தியாக டயட்டாக நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே நான் கண்டிப்பாக இந்த நட்ஸை நான் அவங்ககிட்ட உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க வீடியோவில். இதில் இருக்க எல்லா நட்ஸுமே எல்லாருக்குமே தெரிஞ்சதான், மேக்ஸிமம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சதான். இது எப்படி சாப்பிட்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கோங்க, பாதாமை வந்து எப்போதுமே நீங்கள் தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து ஊற போட்டுக்கோங்க. ஊற போட்டுட்டு இதுக்கு மேலே இருக்க தோலை வந்து உரிச்செடுத்தா போதுங்க. இந்த உரிச்செடுத்து நான் சைடில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பாதாம் தோல் உரிச்செடுத்துக்கோங்க. இது கிஸ்மிஸ் பழம், பொரிக்கடலை, நிலக்கடலை, முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பிஸ்தா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுதான் பேபிக்கு செம ஹெல்த்தி ஃபுட்டாகுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, இதை கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு டெய்லி ரொட்டீனாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பிஸ்தா பார்க்க போதுங்க. பிஸ்தா வந்து செமையாக இருக்கும், அதில் லைட்டாக உப்பெல்லாம் சால்ட்டியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து முந்திரி பருப்புங்க. முந்திரி பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை நீங்கள் வந்து நார்மலாக கடலை வாங்கி வந்து வேக வச்சும் கொடுக்கலாம், இல்லைங்க இது வந்து மிக்ஸ் பண்ண, இது வந்து வறுத்தெடுத்த கடலைங்க, இது ரொம்ப நல்லது. அப்புறம் பொரிக்கடலை, இது வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சட்னியில் வச்சு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நார்மலாகவே அதுங்க சாப்பிடலாம், பிரெயினுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பொரிக்கடலை டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்து கிஸ்மிஸ் பழம், இதில் வந்து கருப்பு பிளாக் கலர் இன்றைக்கி என்கிட்ட இல்லை, இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் சும்மாவே கொடுத்துடலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு தண்ணியில் ஊற போட்டு தண்ணி கொடுங்க, இர்ரெகுலர் மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். அப்புறம் பாதாம் நான் சொன்னது போல் தண்ணியில் 2-4 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊற போட்டு அந்த ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்க எல்லா நட்ஸுமே வளர்ந்த பசங்களுக்கு, அப்படின்னா ஒரு 2 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு, நீங்கள் 1.5 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு இது ஃபுல்லுமே சும்மாவே கொடுக்கல, அது கடிச்சு சாப்பிட்றோம். சின்ன பாப்பாஸ், 1.5 வயசுக்கு உள்ள என்னோடய குட்டி பாப்பா ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த முந்திரி பருப்பு, இந்த பிஸ்தா, இந்த பாதாம், இந்த மூணுமே நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி பொடியாக்கி அதை வந்து பனங்கற்கண்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாரும் வந்து கூவரவு கொடுப்பாங்க, அதை குறுக்குன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், கூவரவு களி, அது ரொம்ப நல்லது பிள்ளைங்கள். அதை இன்னொரு வீடியோவில் நான் அதை எப்படி பண்ணணும்னு போடுறேன். அதே மாதிரி நீங்கள் இதை பிள்ளைங்களுக்கு கலக்கி கொடுத்தா போதும், இதை வந்து அரைச்சி பவுடராக ஒரு பாட்டிலில் வச்சுருந்தா போதும், பிள்ளைங்களுக்கு டெய்லியும் வந்து பனங்கற்கண்ட கிடைக்கும், அதில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும், ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, வளர்ந்த பிள்ளைங்களுக்கும். இந்த நட்ஸை தான் நான் மெயினாக என்னோடய 2 குட்டீஸுக்குமே கொடுக்குறேன். எல்லா நட்ஸையும் பார்த்துக்கோங்க, இது மேக்ஸிமம் எல்லாருமே இருக்கிறது தான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லை, வயிறு ஃபில் ஆகும். 1.5 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொன்னது போல் பனங்கற்கண்டில் கிண்டி டெய்லி 2 டைம்ஸ் கொடுக்கலாம். வளர்ந்த பசங்களுக்கு இது டெய்லி வந்து எல்லாத்துலேயும் ஒரு 5-5, 10-10 கொடுக்கலாம், ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.